பொதுவா நம்ம எல்லார் லைஃப்லயும் ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் வாய்ப்புகள்னு இது எல்லாமே நிறையவே கொட்டி கிடக்கு. ஆனா வெற்றின்ற ஒரு விஷயம் மட்டும் விடாமுயற்சியோட பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அட, இதெல்லாம் சொல்ல நல்லா தாங்க இருக்கு, ஆனா செஞ்சு காட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு உடனே நம்ம மைண்ட் வாய்ஸ் போகும். ஆனா ஹார்ட் ஒர்க்னா என்ன, பொறுமைனா என்னன்னு இவர்கிட்ட தாங்க கத்துக்கணும். ஏன்னா 23 வயசாகிற இளைஞர் ஒருத்தர் அவரை ரிஜெக்ட் பண்ண கம்பெனிஸே டயர்ட் ஆகிற அளவுக்கு 600 இமெயில்ஸ், 80 ஃபோன் கால்ஸ்னு தொடர்ந்து அவரோட விடாமுயற்சியால இப்போ வேர்ல்ட் பேங்க்லயே வேலை வாங்கி கெத்து கட்டிருக்காரு. இப்போ எல்லா சோசியல் மீடியாலயும் வைரலா பேசப்பட்டு இருக்க அதே நேரத்துல இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்குலாம் ஒரு ரோல் மாடலாவே ஆகியிருக்க இவர் பேரு வத்சல் நகத்தா. வேலை தேடினப்போ இவர் பட்ட கஷ்டத்தையும் கடைசியில இவரோட இந்த ஹார்ட் ஒர்க்னால எப்படி இப்படி இவரால சாதிச்சு காட்ட முடிஞ்சதுன்னு இது பத்தி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, கொரோனா ரொம்ப அதிகமா இருந்த 2020 ஏல் யூனிவர்சிட்டியில என்னோட டிகிரி படிப்பை முடிச்சேன். ஆனா அந்த நேரத்துல நிறைய கம்பெனிஸ்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு அப்போ வேலையும் இல்ல, இன்னொரு பக்கம் 2 மாசத்துல டிகிரியை முடிக்கிற நிலைமையில இருந்தேன். ஆனா ஏல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இங்க ஒரு வேலை கூட வாங்க முடியலனா இங்க வந்து படிச்சதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு நினைச்சேன். என்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட பேச கூட சங்கடமா இருந்துச்சு. அதனால வேலை இல்லாம இந்தியாக்கு திரும்பி போக கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதோட என்னோட மொத சம்பளம் டாலர்ல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அடுத்ததா 2 மாசத்துல 1500 அதிகமான கனெக்ஷன் ரிக்வெஸ்ட கம்பெனிஸ்க்கு கொடுத்தேன். 600 அதிகமான இமெயில்ஸ், 80 மேல போன் கால் செஞ்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு விசாரிச்சேன். ஆனா நான் இப்படி பண்ணதால மே மாசம் மொத வாரத்திலேயே 4 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதுல நான் செலக்ட் பண்ணதுதான் வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு வத்சல் நகத்தா. அது மட்டும் இல்லாம நான் என்னோட கதைய இப்படி ஷேர் பண்றதுக்கான முக்கியமான காரணமே யாரும் என்னைக்கும் முயற்சியை மட்டும் கைவிட கூடாதுன்றதுக்காக தான். நம்ம பண்ற தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டோம்னா நமக்கான அந்த நல்ல நேரம் நிச்சயமா வரும் அப்படின்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு 23 வயசுல வேர்ல்ட் பேங்க்ல வேலை வாங்கி மாஸ் காட்டியிருக்க இந்த வத்சல் நகத்தான்.